வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு 50 பேர், தீவிரவாதிகள்னா ஒரு சர்ஜிக்கல் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜம்முக்குள்ளே பூந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. முக்கியமாக பார்க்குறத விட மிகவும் கவலையாக பார்க்கப்படுது. மோடி அரசாங்கம், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து போன வாரம் தான் உபேந்து அந்த அதிகாரி, நம்மளுடைய இராணுவ அதிகாரியை சந்தித்து காஷ்மீர் நிலவரத்தை பற்றிலாம் பேசி காஷ்மீரில் இன்னும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த ட்ரெயின், அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெரர் அட்டாக் பண்ணுறதுக்குன்னே ட்ரெயினான இந்த 50 பேர் இன்றைக்கி வந்து ஜம்முக்குள்ளே பூந்து இப்போ நம்ம இராணுவத்தினர் அவங்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது வந்து இன்றைக்கி வந்து, அதாவது எப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு இவங்க பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவ வரைக்கும் எப்படி விட்டுட்டாங்க, எப்படி இவங்க யார் பொறுப்பு? ஏன்னா ஏற்கனவே வந்து 36 நாளில் 11 அட்டாக் நடந்திருக்குன்னு நாடாளுமன்றத்தில் சொன்னதுக்கு, இல்லை இல்லை அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. நாடாளுமன்றம் நடந்துட்டுருக்கும் போது இப்போ நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக அது விவாதிக்க வேண்டிய விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய கவலைக்கூடிய விஷயம் தான். நாங்கள் தான் தேசபக்தியின் எஜமானர்கள்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி அட்டாக் உடனே சொல்லக்கூடாது. பாகிஸ்தான் சொல்லக்கூடாது. பாகிஸ்தானை தான் அடித்து உடைங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உள்ளே யார் வந்தாலும் என்னங்க, அது அடுத்த நாட்டிலேருந்து யார் வந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் நமக்கு அச்சுறுத்தல்னால் அடித்து விரட்ட வேண்டியதானே. அதான் இராணுவத்தினுடைய கடமை. அவங்க அந்த பணி தானே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ சொன்ன தகவல் என்ன, 40-50 பாகிஸ்தானர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த உள்ளே வந்தது ஒரு நாளில் நடந்ததா இல்லை எப்படி உள்ளே வராங்க? இப்போ என்ன சிக்கல்னால், நம்மளுடைய எல்லைக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்கன்னா ஒரு நாளில் பூந்திருக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ யார் கோட்டை விட்டது? ஏற்கனவே நீங்கள் வந்து இராணுவத்தினர் வந்து நிறையா நாங்கள் விஷயம்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லப்பட்டாலும், வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இராணுவத்தினருக்கு இன்னும் நம்ம நிறையா ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், நிறையா அந்த ரைஃபிள் கொடுக்கணும். அதையும் தாண்டி அந்த பாகிஸ்தான்காரங்க வச்சுருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி, அது அமெரிக்காவில் செஞ்சப்பட்டது. அந்த குண்டு, அவங்க போட்டுட்ருக்க அந்த வெடிக்கப்பட்ட குண்டு வந்து சீனாக்காரங்க கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. இப்போ ஏன் இதை சொல்கிறோம்னா, ரொம்ப ரொம்ப, அதாவது என்னென்னா, சரியாக குறிவைத்து அடிக்கக்கூடிய இயந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் அதிநவீன இயந்திரங்கள். இந்த அதிநவீன இயந்திரங்கள் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? ஏன் அது எப்படி கிடைத்ததுன்னு சொல்கிறோம்னா, பாகிஸ்தானை தாண்டி நீங்கள் வந்து அமெரிக்காவோட நட்புறவாக இருக்கீங்க. அமெரிக்காக்காரங்க பாகிஸ்தானுக்கு இவ்வளோ ஆயுதங்களை கொடுத்தாங்களா? இல்லைனா அதை வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க சீனான்னு சொல்லிட்டுருங்க. சீனாக்காரங்க எப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்க? நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் சொன்னோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த கடற்பரப்பில் வந்து சீனாவுடைய போர்க்கப்பல் பாகிஸ்தான் அந்த ஏர்போர்ட்டில் அந்த இதில் அந்த துறைமுகத்தில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதை வந்து ஏன் வந்து நம்மளுடைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஏன் கம்முன்றிருக்குன்னு புரியல. அதே மாதிரி இலங்கையில் அம்பாலா துறைமுகத்துலேயும் ஒரு போர்க்கப்பல் நிற்கிறாங்க. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், அவங்க சண்டை, இவங்க சண்டை, யார் ஆட்சி அமைக்கணும், அதெல்லாம் பண்ணுறத போக, இவங்க நாட்டில் வந்து நீட்டு பிரச்சனையை தாண்டி இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்குறது யார் பொறுப்பு? நம்ம இந்த விஷயத்தை வந்து எப்பயுமே நம்ம கொஞ்சம் வேகமாக செய்தி கொடுக்குறதுனால தான் உடனே இந்த செய்தியை சொல்கிறோம். ஏன் இது செய்தியை தாண்டி ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே நிற்கக்கூடிய நம்மளுடைய இராணுவ வீரர்களை கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நம்ம சும்மா பேசுகிறோம், ஒரு ட்ரெயின் ஃபுல் ஆன ஒரு 40-50 பேர் உள்ளே வராங்க. நம்ம இராணுவத்தினர் இவங்க வேறு அக்னிவீர் கிக்னிவீர்னு சரியாக இப்போ 6 பயிற்சி உடையவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக ட்ரெயின் ஆகி உள்ளே வராங்க. இது ரொம்ப நாள் சொன்னால் மாற்ற மாட்டேன்னு இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடி சொல்கிறோம், இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய செய்தி. நம்ம அடித்து விரட்டிடுவோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு உயிர் பயிறு போனாலும் இது தேவையில்லாத ரிஸ்க் தானே. பாகிஸ்தானுக்காரங்க உள்ளே இது ஒரு தடவை நடக்கலைங்க, இதே மாதிரி தான் லடாக்கில் உள்ளே நுழைஞ்சாங்க, நியாயமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நுழைஞ்சாங்க. இப்போ காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசணும்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் கேட்டதுக்கு காங்கிரஸ் கேட்டதுக்கு அதை பற்றி பதிலே சொல்லாமல் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. உண்மையில் ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பேசணும்னு கோபம் வருது. ஏன்னா ஒரு வரமுறையே இல்லாமல் எதை கேட்டாலுமே ஒரு சைல்டிஷாக பதில் சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நமக்கு தெரிஞ்ச இன்னும் தமிழ் சேனலில் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் வரல, கண்டிப்பாக இனிமேல் வரும். இது வந்து நம்ம வந்து எல்லையில் தான் நடக்குதுன்னு நம்ம கவனக்குறைவாக இருக்க மாட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தேசபக்தியில் மற்ற மாநிலங்களுக்கு குறைவில்லாதவங்க நம்ம, தேசபக்தி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு பக்தின்னு வரும்போது, தமிழ்நாட்டு பக்தின்னு வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், தேசபக்தின்னு வரும்போது யாருக்கும் சளைச்சவரில்ல. தேசப்பிதாவின் பசங்க நாங்கள் தான் இந்த பாரத் மாதா கிஜேங்கிற இவங்களுடைய யோக்கியதையை பார்த்தா நமக்கு ரொம்ப வருத்தமாகுது. குறிப்பாக சொல்லணும்னா, இராணுவத்தினரை இவங்க நடத்தக்கூடிய விதமே என்ன, ஒரு அவர்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பணம் ஒன்று நிறையா கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனா இராணுவத்தினருக்கு இவர்கள் இன்னும் நிறையா பண்ணணும். ஆனால் கேட்டால் காங்கிரஸ் ஆட்சியில் சபைப்பட்டி உள்ள இதையே பேசிட்டு ஓலத்தை விட்டுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டெரர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நம்ம பேசும்போது கூட நமக்கு வந்து ஒன்றும் புரியல, பேசாமல் என்னடா அது,
இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சு. நம்ம ரொம்ப சாதாரணமாக இவங்களை பிஜேபியை இன்னும் நல்லா வலுவையாக திட்டி பேசணுமே, நம்ம ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசணும்னு என்ன தோணுது. மற்றபடி என்ன சொல்கிறதுனா, தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு மாதிரி தான் பிஜேபி நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நாட்டில் இருக்க மக்களையும் நல்லா வாழ வைக்கலை, எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அட்டாக்குக்கு பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு பார்லிமெண்ட்டில் அது பெரிய வாதமாக நடக்கும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நாளைக்கு மற்ற விஷயங்கள் நீங்கள் பட்ஜெட் பட்ஜெட்டுங்கிறீங்க, இந்த விஷயத்தை கண்டிப்பாக விவாதிக்கணும். ராகுல் காந்தி கேட்பார், மறுபடியும் நீங்கள் மாட்டாமீங்க, கேட்டால் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னா சொல்லுவீங்க. புல்வாமா தாக்குதலை வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, மறந்துடக்கூடாது. மற்றபடி இந்த ஒரு அட்டாக் மருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதை சாமானியமாக கடந்து போக முடியாது. மோடி சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தினருடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம், அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா சண்டையில் உயிர் போகிறது வேசில், அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த ரைஃபிள் வச்சுருக்காங்கும்போது அந்த அளவுக்கு எதிராக திறன்மிகு ஆயுதம் நம்மகிட்ட இருக்கா, எல்லாத்தையும் மூடி மறைச்சி பேசினாவே சரியாக வராது. மற்றபடி இந்த அட்டாக்ங்கிறது சாதாரண மக்களிடம் ஒரு கடுமையான, பிஜேபி ஏற்கனவே இருக்கிற இறங்கு முகத்தில் கடுமையான இறங்கு முகத்தை ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கேத்மா காஷ்மீரை ரெண்டாக பிரித்து நாங்கள் லடாக்கு அது பண்ணிவிட்டு பெருசாக நாங்கள் பண்ணிட்டோன்னு சொன்னீங்க, இதில் இதுதான் நீங்கள் பண்ண லட்சணமாக ஒழுங்காக அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது கூட ஒழுங்காக இருந்ததுங்க, நீங்கள் பண்ண கூத்து தான். இவ்வளோ நாளாக ஒழுங்காக இருந்த காஷ்மீரில் அங்கொன்று இங்கொன்று நடந்துகிட்ருச்சு, நீங்கள் மொத்தமாக நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் சத்யபால் மாலிக் உங்களை பற்றி பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அட்டாக் கண்டிப்பாக நமக்கெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய அட்டாக். இனிமேலாவது இவர்கள் திருந்த வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு எங்களை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.